முக்தி தரும் தலங்களுள் முதன்மையானது காஞ்சி மாநகரம். சைவ திருத்தலங்கள் வைணவ திருத்தலங்கள் பலவும் அமைந்தது. பட்டுக்கும் புகழ் பெற்றது. அதைவிட பக்திக்கு முன் நிற்பது இந்த தலம். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பார்கள். அதுபோல காஞ்சியை சுற்றியுள்ள பல கிராமங்களிலும் ஆன்மீக மனம் கமழும் அருட்தலங்கள் பல உண்டு. அவற்றுள் காஞ்சிபுரம் கலவை செல்லும் சாலையில் பாலாற்றங்கரைக்கு தெற்கே இயற்கையோடு இணைந்துள்ளது ஐயங்கார் குளம் என்னும் சிற்றூர். இவ்வூரில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு விஜயநகர காலத்தில் கோயில் ஒன்று அற்புதமாக அமைக்கப்பட்டுள்ளது. மூலவர் ஸ்ரீ சஞ்சீவிராயர் வடக்கு நோக்கிய திருக்கோலம். அண்டி வந்தவர்களுக்கு அருள் தரும் அற்புத கோலம். இந்த கோயில் கற்றளி கோயில். அதாவது கருங்கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாய் அடுக்கி சுண்ணாம்பு சேர்க்காமல் அமைக்கப்பட்டது. ஆலயத்தின் முன்புறம் நெடிந்துயர்ந்த தூண்களுடன் காட்சி தரும் ராஜகோபுரம். மூலவர் விமானம், மூன்று சுற்று பிரகாரங்கள், உள்பிரகாரத்தில் திருக்கல்யாண மண்டபங்கள், வெளிப்பிரகாரத்தில் நான்கு திசைகளிலும் அலங்கார மண்டபங்கள் என அழகிய சிற்பங்களோடு காட்சி தருகிறது இந்த ஆலயம். கிபி 1585 முதல் 1614 வரையில் விஜயநகரை ஆண்ட மன்னன் வேங்கடபதியின் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் ஸ்ரீ லக்ஷ்மி குமார தேசிகர். இவர் ஒருமுறை ஸ்தல யாத்திரை வந்தபோது இந்த இடத்தில் தங்கினார். அப்போது அவர் கனவில் ஆஞ்சநேயர் அருள் பாலித்தார். எனவே அவர் இந்த கோயிலை கட்டினாராம். மூன்று பிரகாரங்களுடன் கூடிய இந்த ஆலயத்தின் உள்ளே சென்றதும் 50 தூண்களுடன் மகா மண்டபமும், அதை தொடர்ந்து அர்த்த மண்டபம் 25 தூண்களுடனும் நம்மை வரவேற்கிறது. ஆலயத்தின் உள்ளே செல்வதற்கு முன்பு ஸ்ரீ சஞ்சீவி ராயரை நாம் மனதில் நினைத்து அவன் திருநாமங்களை உச்சரிக்க வேண்டும் என்பதற்காக அர்த்த மண்டப வெளிப்புற சுவற்றில் ஆஞ்சநேயரின் 20 ஸ்லோகங்கள் கல்வெட்டுகளாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்தின் மூலவர் ஸ்ரீ சஞ்சீவிராயர் பெருமான் இவர் வடக்கு நோக்கி இரு கரங்களை கூப்பி அயோத்தி ஸ்ரீ ராமனை வணங்கும் வண்ணம் அருள் பாலிக்கிறார். தமிழகத்திலேயே வடக்கு பார்த்த ஆஞ்சநேயர் என்பது இவர் சிறப்பு. மேலும் ராஜகோபுரம் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலும் இதுவே. சிற்பங்கள் சிதலமடைந்திருந்தாலும் அர்த்த மண்டப மேற்கூரையின் மூலைகளில் கருங்கல் வளையங்களை இன்றும் காணலாம். இந்த ஆலயத்திற்கு சித்திரை முழு நிலவு நன்னாளில், அதாவது சித்ரா பௌர்ணமி அன்று காஞ்சி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் இந்த ஆலயத்திற்கு எழுந்தருளி திருமஞ்சனம் கண்டு இங்குள்ள நடபாவி திருக்கிணற்றுக்கும் எழுந்தருள்கிறார். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு மூல விண்மீன் நன்னாளில் திருமஞ்சனம் நடைபெறுகிறது. இந்த திருக்கோயிலில் சித்ரா பௌர்ணமி அன்று நடபாவி உற்சவம் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரத்தில் கோயில் கொண்டுள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்தின் முக்கிய வீதிகளில் வளம் வந்த பிறகு அருகில் உள்ள செவிலிமேடு, தூசி, மாமண்டூர் போன்ற கிராமங்களுக்கு பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளை வழங்குகிறார். தொடர்ந்து ஐயங்கார்குளம் கிராமத்திற்கு எழுந்தருளி முக்கிய வீதிகளில் வளம் வந்து பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். பின்பு ஸ்ரீ சஞ்சீவிராயர் சுவாமி ஆலயத்திற்கு எழுந்தருளி திருமஞ்சனம் மேற்கொள்ளும் காட்சியை காண நமது இரு கண்கள் போதாதென்றே சொல்லலாம். நடவாவி கிணற்றில் இறங்கி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் காட்சி தந்த பிறகு காஞ்சிபுரம் செல்லுகின்ற மரபு இன்றும் நடைபெற்று வருகிறது. வரதராஜ பெருமாள் ஐயங்கார்குளம் கிராமத்திற்கு எழுந்தருள்வதை முன்னிட்டு ஸ்ரீ சஞ்சீவராயர் சுவாமிகள் ஐயங்கார்குளம் கிராமத்தின் முக்கிய வீதிகளில் வளம் வந்த பிறகு ஊரின் எல்லையை அடைகிறார். ஸ்ரீ வரதராஜ பெருமாளை வரவேற்று தனது திருக்கோயிலுக்கு அழைத்து செல்லுகின்ற மாண்பு பக்தர்களிடையே பெரும் பரவசத்தை ஏற்படுத்தி வருகிறது.
இந்த திருக்கோயிலில் இப்பொழுது திருவளம் என்கின்ற 133 ஏக்கர் குளக்கரையை வளம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த திருக்கோயிலின் முகப்பில் சுமார் 133 ஏக்கர் பரப்பளவில் பெரிய குளக்கரை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குளக்கரையை திருவளம் வரும்போது மனமானது இறைவனை நினைத்தவாறும் நாவானது இறை நாமத்தை உச்சரித்துவாரும் கைகள் உச்சிமேல் குவித்தவாறும் வளம் வந்தால் வாழ்வின் தீவினைகள் அகலும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். சமீப காலமாக இந்த திருவள நிகழ்ச்சி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த திருவளத்தில் பங்கேற்கும் பக்தர்கள் ஓரடி வைத்து இறைவனை நினைத்தால் மனத்தால் செய்த பாவம் போகும் என்றும், ஈரடி வைத்து இறைவனை நினைத்தால் சொல்லாமல் ஏற்பட்ட தீமைகள் போகும் என்றும், மூன்றடி வைத்து ஸ்ரீ சஞ்சீவராய சுவாமியை நினைத்தால் உடலால் செய்த ஊறு நீங்கும் என்றும் பக்தர்கள் நம்புகிறார்கள். பௌர்ணமி தோறும் இந்த திருவளம் நிகழ்ச்சி இந்த ஐயங்கார்குளம் கிராமத்தில் நடைபெற்று வருவது பக்தர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. பெரும்பாலான பக்தர்கள் இந்த திருவளம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஸ்ரீ சஞ்சீவராயர் சுவாமியின் திருவருளை பெற்று செல்கின்றார்கள். அன்று அதிக அளவில் ஏழை எளிய மக்கள் கோயில் அன்னத்தை உண்டு பசியாறினர் என்பதை அறிய முடிகிறது. ஒருமுறை இந்த ஆலயத்தின் விக்கிரகத்தை 3 பேர் திருடி சென்று விட்டார்கள். திருடியவர்களின் வீட்டு பெண்மணிகள் சேலை எடுப்பதற்காக தென் மாவட்ட ஊர் ஒன்றுக்கு சென்றார்களாம். அங்கு ஒரு கடைக்கு சென்ற அவர்கள் சீலையை எடுத்து போடப்பா என்று சொல்ல முயன்ற போது சிலை சிலை என்ற சொல்லே மீண்டும் மீண்டும் வந்ததாம். அதில் அங்கிருந்தவர்கள் உஷாராகி காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்க காவல்துறை அவர்களிடம் விசாரிக்க உண்மை தெரிந்து சிலை மீண்டும் கிடைத்ததாம். எனவே இந்த கோயிலில் வழிபட்டு சென்றால் கைவிட்டு போன பொருள் திரும்ப கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத உண்மை. இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு நடவாவி கிணறு. சமையல் கூடத்தின் 4 தூண்களுக்கு நடுவே கிணறு தோண்ட முனைந்த போது கோழி குவியதாம். இதனால் கிணறு தோண்டும் பணி நின்று போனதாம். வேறு இடத்தில் தோண்டிய போது எண்ணெய் விற்பது போல் குரல் கேட்க அதுவும் பாதையிலேயே நின்று போனதாம். அதற்கு பிறகு ஆலயத்திற்கு நேர் எதிரே குளக்கரையை ஒட்டிய பகுதியில் 3வதாக ஒரு கிணறு வெட்டப்பட்டு அதுவே இன்றும் பாதாள கிணறாக திகழ்கிறது. சித்ரா பௌர்ணமி நன்னாளில் திருவிழா காணும் இந்த கிணறு தரைக்கு கீழே படியிறங்கி செல்லும் விதமாக அமைந்துள்ளது. சுற்றிலும் வேலைப்பாடுகள் நிறைந்த தூண்கள் இந்த கிணற்று தூண்களில் உள்ளது. மேலும் நாற்புறங்களில் உள்ள பக்கவாட்டு கற்களில் சப்த கன்னியர்களின் சிலைகளும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. கிணற்றுக்குள் வடமேற்கு மூலையில் சித்ரா பௌர்ணமி அன்று ஸ்ரீ வரதராஜ பெருமாள் எழுந்தருள மண்டபம் ஒன்றும் உள்ளது. கிணற்றின் உள்ளே செல்லும் வழியின் நுழைவாயிலில் ஸ்ரீ கஜலட்சுமியுடன் கூடிய பிரபை போன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மற்றொரு சிறப்பு வற்றாத கிணறாகவே இது உள்ளது. சித்ரா பௌர்ணமி நடவாவி திருவிழா அன்று மட்டும் பக்தர்கள் உள்ளே செல்வதற்காக நீர் இறைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அடுத்த ஆண்டுதான் உள்ளே செல்ல முடியும். ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு மற்றும் முக்கிய தினங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது. மேலும் தெற்போற்சவமும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது.
பல்வேறு சிறப்புமிக்க இந்த சஞ்சீவிராய சுவாமி திருக்கோயிலின் குளக்கரையில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயம். கேரள நாட்டவருக்கும் குலதெய்வமாக விளங்குகின்ற இந்த மகாலட்சுமி ஆலயத்தில் ஆண்டுதோறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுவதும் பாலாபிஷேகம் நடத்தப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ சஞ்சீவராய சுவாமி ஆலயத்திலிருந்து பக்த பெருமக்கள் பால் குடம் சுமந்து வந்து மகாலட்சுமிக்கு தங்களுடைய திருக்கரங்களாலே பால் அபிஷேகம் செய்து மகிழ்கிறார்கள். அந்த திருக்காட்சிகளைத்தான் இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். ஸ்ரீ சீதா பிராட்டியார் சமேத ஸ்ரீ ராமபிரான் மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மணன் ஆகியோர் இந்த ஆலயத்தில் உள்ளதால் நவராத்திரி பெருவிழாவினையும் இங்கு காணலாம். இந்த இடம் ஸ்ரீ அனுமன் சஞ்சீவி மலையை கொண்டு வரும் போது ஒரு சிறு பகுதி விழுந்ததால் அந்த சஞ்சீவி மூலிகையின் தன்மை இந்த கிராமம் முழுக்க பரவி கிடக்கிறது. அதனால் இதுநாள் வரை இந்த கிராமத்தில் உள்ள யாருக்கும் விஷ ஜந்துகளால் தீங்கு ஏற்பட்டதில்லை. மனதிற்கு சாந்தி தரும் தலம் இது. மணி கணக்கில் அமர்ந்தாலும் சலிக்காமல் மனம் ஒருவயப்படும் தலமே இந்த தலம். நாமும் செல்வோம், அவன் திருவருள் பெறுவோம்.